இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் பரமக்குடி வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து இந்நிலைய இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எஸ் முத்துராமு அவர்கள் தரும் தகவல்கள். இந்த ஆராய்ச்சி நிலையமானது 1952 நமது அரசு வேளாண்மை துறையின் மூலமாக ஒரு ஆராய்ச்சி நிலையமாக ஆரம்பிக்கப்பட்டது. அதன் பிறகு 1952 1958 வரை நெல்லிலே நெல்லை பற்றி ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு உப நிலையமாக இது செயல்பட்டது. 1978 அரசு விதை பண்ணையாக இது செயல்பட்டது. 1978 1981 வரை இது நெல் மட்டுமல்ல பல்வேறு பயிர்களை ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு நிலையமாக இது மாறியது. 1981 பிறகு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் இது இணைக்கப்பட்டு பரமக்குடி வேளாண்மை ஆராய்ச்சி நிலையமாக இது செயல்பட்டு வருகின்றது. இந்த நிலையத்தின் முக்கியமான குறிக்கோள் வறட்சி தாங்கி வளரக்கூடிய மிக குறுகிய கால மானாவாரி மற்றும் பகுதி மானாவாரி சாகுபடிக்கேற்ற நெல் ரகங்களை உருவாக்குவதும் தேர்வு செய்வதுமாகும். இது மட்டுமல்ல மானாவாரிக்கேற்ற உயர் விளைச்சல் தரக்கூடிய குண்டு மிளகாய் ரகங்களையும் உருவாக்குவதும் இந்நிலையத்தின் முக்கிய நோக்கமாகும். இந்த நிலையமானது மதுரை ராமேஸ்வரம் நெடுஞ்சாலையில் வைகை ஆற்றின் தென்கரையில் அமைந்துள்ளது. இதனுடைய பரப்பளவு பார்த்தீர்கள் என்றால் 9.36 ஹெக்டேர் ஆகும். இங்கு உள்ள மண் களி கலந்த வண்டல் மண். இதனுடைய அமில காரநிலை 8 ஆகும். இங்கு ஆண்டுக்கு 840 மில்லிமீட்டர் மழை பெய்கிறது. வடகிழக்கு பருவமழை காலத்தில் பெய்யக்கூடிய மழையை கொண்டு இந்த நிலையம் ஆராய்ச்சி செய்து வருகிறது. இந்த பரமக்குடி வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து 4 நெல் ரகங்கள், பரமக்குடி 1, பரமக்குடி 2, பரமக்குடி 3 மற்றும் அண்ணா 4 ஆகிய நெல் ரகங்களும் ஒரு மிளகாய் ரகமும் இந்த நிலையத்திலிருந்து வெளியிடப்பட்டுள்ளது. இங்கு வெளியிடப்பட்ட அண்ணா 4 நெல் ரகமானது விவசாயிகள் மத்தியிலே மிகவும் பிரபலமடைந்தது. ஏனென்றால் மானாவாரியில் எந்த ஒரு ஆராய்ச்சியும் எடுத்துக்கொண்டால் அதற்கு ஒரு ஒப்பீட்டு ரகமாக இந்த அண்ணா 4 நெல் ரகத்தை தான் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் அண்ணா 4 வெளியிட்டதன் மூலமாகத்தான் இந்த பரமக்குடி வேளாண்மை ஆராய்ச்சி நிலையமானது ஆராய்ச்சியில் மத்தியிலும் விவசாயிகள் மத்தியிலும் மிகவும் பிரபலமடைந்தது. அது மட்டுமல்ல CB 06803 என்ற வளர்ப்பினை ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் பண்ணை ஆய்வு திடல்கள் அமைத்து கோ 53 என்ற ரகமாக கோவை நெல் துறையின் மூலமாக வெளியிட்டதில் இந்த நிலையத்துக்கு முக்கிய பங்கு உண்டு. அதே போல் TKM 15 என்று சொல்லக்கூடிய திருவுருக்குப்பம் 15 ரகத்தினை திருவுருக்குப்பம் நெல் ஆராய்ச்சி நிலையத்தின் துணையோடு ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களிலே பண்ணை ஆய்வு திடல்கள் அமைத்து ஒப்பீட்டு ரகங்களை கொண்டு அதனுடைய திறன் ஆராய்ந்து வெளியிட்டதிலே இந்த நிலையத்துக்கு முக்கிய பங்கு உண்டு. அது மட்டுமல்ல பரமக்குடி 1 என்ற குண்டு மிளகாய் ரகமும் இந்த நிலையத்திலிருந்து வெளியிடப்பட்டுள்ளது. அது கொஞ்சம் முக்கோண வடிவில் இருந்ததனால் அது விவசாயிகள் மத்தியில் எடுபடவில்லை. அதனால் அந்த ரகம் இப்போது விவசாயிகள் மத்தியிலே சாகுபடி செய்யப்படுவதில்லை. ராமநாதபுரம் குண்டு மிளகாய் மட்டுமே சாகுபடி செய்து கொண்டிருக்கின்றோம். ராமநாதபுரம் குண்டு மிளகாய்க்கு ஒரு வரையறுக்கப்பட்ட உளவியல் தொழில்நுட்பம் இன்றும் கண்டுபிடிக்கப்படவில்லை. ஸோ இதனை கருத்தில் கொண்டு இந்த நிலையத்தில் ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய திட்டம் ஒன்று இயற்றப்பட்டு அதன் மூலம் குண்டு மிளகாய்க்கு ஏற்ற உளவியல் தொழில்நுட்பங்களை ஒரு வரையறுக்கப்பட்ட தொழில்நுட்பமாக கொடுப்பதற்கான ஆராய்ச்சி தற்போது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இது மட்டுமல்ல இந்த நிலையத்திலிருந்து கோ 53 அண்ணா 4 ஆகிய நெல் ரகங்களில் வல்லுநர் விதை உற்பத்தி செய்யப்பட்டு ராமநாதபுரம், தேனி, திண்டுக்கல், விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள வேளாண் விரிவாக்க மையங்களுக்கும் அரசு விதை பண்ணைகளுக்கும் அது பல்கி பெறுவதற்காக விதை அனுப்பப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்ல கோ 53 அண்ணா 4 VGD 1 என்ற நெல் ரகங்களும் வம்பன் 8, வம்பன் 11 ஆகிய உளுந்து ரகங்களிலும் PKM 1 என்று சொல்லக்கூடிய பெரியகுளம் 1 முருங்கை ரகமும் உண்மை நிலை விதை உற்பத்தி செய்யப்பட்டு விவசாயிகளுக்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. பல்கலைக்கழக கொடுக்கக்கூடிய பல்வேறு இடங்களிலிருந்து ஆராய்ச்சி நிலையங்களிலிருந்து வரக்கூடிய நெல் ரகங்களை இந்த பரமக்குடியிலே நாங்கள் வறட்சிக்காக அதனுடைய திறனாய்வு செய்து அதனுடைய முடிவுகளை நாங்கள் அனுப்பி கொண்டிருக்கின்றோம். இது மட்டுமல்ல நமது இந்திய அரசின் உயிரி தொழில்நுட்பத்துறையின் மூலமாக நிதியுதவி பெற்று இந்தியா முழுவதும் உள்ள நாட்டு நெல் ரகங்களை ஒரு 500 என்ற அளவில் நாங்கள் சேகரித்து கோவை,
ஆடுதுறை, பரமக்குடி ஆகிய மூன்று நிலையும் சேர்ந்து அதனுடைய எதிர்ப்பு திறன் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை ஆராய்ந்து நாங்கள் அதற்கு விடை சொல்லி கொண்டிருக்கின்றோம். நம் பரமக்குடியில் வறட்சி தாங்கும் தன்மையானது அந்த 500 நாற்றகங்களிலே எப்படி இருக்கிறது என்பதை இந்த கடந்த 2 ஆண்டுகளிலே நாங்கள் அதற்கு ஒரு ஆய்வு திட்டல் அமைத்து அதற்கான விடையினை நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இவ்வாறாக இந்த நிலையம் மானாவாரி நெல் சாகுபடியிலையும் குண்டு மிளகாய் சாகுபடியிலையும் விவசாயிகள் பலன் பெறும் பொருட்டு புதிய ரகங்களை உருவாக்குவதில் முனைப்பு காட்டு கொண்டிருக்கின்றது. பரமக்குடி 4 நெல் ரகம் போல இன்னும் நல்ல திறனுள்ள நெல் ரகங்களை உருவாக்குவதில் இந்த நிலையம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மேலும் விவரங்கள் பெற முனைவர் எஸ் முத்துராமு அவர்களை 0978882301 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.